ஃப்ரெண்ட்ஸ், இது நான் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நாங்கள் வந்து பஞ்சவடி போயிருந்தோம். அங்கே எடுத்த வீடியோ தாங்க இது. பார்த்திங்கன்னா அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ரொம்ப கும்பலாக இருந்தது இந்த கோவில் வந்து. பார்த்திங்கன்னா க்யூவில் போயிட்டு இருந்தாங்க நிறைய பேர். நாங்களும் அந்த மாதிரி தான் போகணும். நல்ல சாமி தரிசனங்க, ஆனால் அழகாக ஒவ்வொருத்தராக க்யூவில் நல்லா விட்டாங்க. போயிட்டு எல்லாருமே சாமியை பார்க்க முடிஞ்சுது. நல்ல கூட்டமாகவும் இருந்தது. என் பையன் மூல நட்சத்திரம், அதனால் சரி பஞ்சவடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். நான் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பஞ்சவடியில் எடுத்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதையும் பார்த்திங்கன்னா தெரியுங்க, நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் நல்லா கிடைச்சிது எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் நல்லா கிட்ட போயிட்டு பார்த்தோம். சாமி பார்த்திங்கன்னா நல்லா அலங்காரமாக இருந்தார். நல்லா பூ போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்படியே கோயிலில் போயிட்டு நாங்கள் சுற்றிட்டு வந்தோங்க. என் தங்கச்சி பார்த்திங்கன்னா மூலகுளத்தில் ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க, ரெட்டியார் பாளையம். அங்கே அவங்க காலண்டர் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க எடுத்துகிட்டு வந்து. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் கோயிலே இருந்தோம் எல்லாருங்க. நாங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் எல்லாமே போட்டாங்க. தயிர் சாதம் பிரசாதமாக கொடுத்தாங்க. எப்பவுமே இந்த கோயிலில் பிரசாதம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அன்னைக்கும் கொடுத்துட்டே இருந்தாங்க. ராமர் பட்டாபிஷேகம் அலங்காரமும் அழகாக இருந்தது. அதையும் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தோம். இப்போ கோயில் பின்னாடி நல்லா இருந்ததுங்க. நல்ல காற்றோட்டமாக சூப்பராக இருந்தது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பின்னாடி நாங்கள் அங்கே போயிட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா என் தங்கச்சி பொண்ணு இந்த காலண்டர் எடுத்துகிட்டு வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லி எங்களுக்கு கொடுத்தா. என் பசங்க சிரிச்சிட்டே அதை வாங்கினாங்க. நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா அப்படியே கூட்டமே குறைஞ்சிச்சிங்க. எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. பாருங்கள் இது பின்னாடி அப்படி அந்த நாமம் தெரியும். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பின் கோபுரம் அது. பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் சரி இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் ஈவினிங் ஆகிடுச்சு. 4:30 ராவுகாலம். சரி ராவுகாலம் பக்கத்தில் தான் பிரித்திங்கரா தேவி கோயில் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ நாங்கள் பிரித்திங்கரா தேவி கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அந்த சிலை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக நல்லாயிருக்கும். இந்த கோவிலும் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக முந்திரி தோப்புங்க. இது வழியாக தான் போகணும். பார்த்திங்கன்னா அப்படியே காட்டு உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நல்லாயிருக்கும். இந்த இடமும் ரொம்ப அமைதியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நிறைய செடி எல்லாமே இருக்குங்க. ஃபுல்லாக முந்திரி தோப்பு தான் இது. இன்றைக்கி காலையில் மழையும் பெஞ்சுதுங்கன்னா நாங்கள் சரி போயிட்டு 4:30 ராவுகாலம் அமாவாசையும்ங்க அன்றைக்கி கோயிலுக்கு வந்துட்டோம். அமாவாசைனாவே கூட்டமும் இங்கே அதிகமாக இருந்தது. ஏன்னா பிரித்திங்கரா தேவி கோயிலில் பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு தான் ரொம்ப விசேஷமான நாளுங்க. அன்றைக்கி ராவுகாலமாக இருக்கவே நாங்கள் சரின்ட்டு இங்கே வந்தோம். வந்துட்டு லெமன் வந்து நம்ம இங்கே சூலத்தில் குத்திட்டு போனால் ரொம்ப நல்லது நடக்கும், நம்ம நினச்சதும் நடக்குங்க. கோயில் உள்ளார ஆனால் போக முடியல. பசங்கள் எல்லோரும் பீச்சுக்கு போகணும் அப்படின்னாங்க. சரி வெளியிலே நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா உள்ளார போனால் லேட் ஆகும். அவன் ஆரவில் பீச் இருக்குது பக்கத்தில், அங்கே போனால் அதுக்கப்புறம் இருட்டாயிடும். இருட்டுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் அப்படியே நாங்கள் சுற்றிட்டு வந்தோங்க. நல்ல கூட்டம் இருந்தது. உள்ளார போனால் லேட் ஆகும், நம்ம இன்னொரு நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.
நானும் இங்கே வந்திருக்கேன் அடிக்கடியும், எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ வருவேன் நான். இந்த சனீஸ்வரன் கோயில் இது பக்கத்தில் தான் இருக்குது, இந்த கோயிலும் அதுவும் பக்கம் பக்கம்தான். அதனால் இங்கே வந்தால் நம்ம ரெண்டு கோயிலுமே வரலாம். இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா நெய் தீபம் போடுவாங்க எல்லாருமே, பாருங்க. இதுதான் சுவாமியோட முன்னாடி லெமனு எல்லாமே இங்கே தாங்க குத்தி வைப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. சுவாமி வந்து சாந்த சுரூபியானா பார்க்க தான் இப்படி பயங்கரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கோயில் சுற்றி வந்தோம், பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சித்தர் கோயிலும் இருக்கும் பக்கத்தில், அங்கேயும் போனோம் நாங்கள். இப்போவும் கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் இங்கே. இது பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா நிறைய கோயில் இருக்கும், சித்தர் கோயிலெலாம் நிறைய இருக்கும், பார்க்கலாம் நீங்கள். அந்த மாதிரி தான் இங்கேயும் பக்கத்தில் புதுசாக கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க, அது துர்கை கோயில்னு சொன்னாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா சரப சித்தர்னு ஒரு சித்தரோட இங்கே இருக்குங்க ஜீவசமாதி, அதையும் பார்க்கலாம் வந்தால். பாருங்கள் இந்த லிங்கத்துக்கு கீழே தான் ஜீவசமாதி, அவரோட ஜீவசமாதி இருக்குது. சரப சித்தர்னு இருக்குது அவரோட ஜீவசமாதி. இந்த மாதிரி ஜீவசமாதி கோயில்லாம் நிறைய இருக்குது பாண்டிச்சேரியில், சுற்றி சுற்றி ரொம்ப நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி கோயிலுக்கெலாம் போனால் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி ஜீவசமாதி இருக்கிற கோயிலுக்கெலாம் போகலாம், ரொம்ப நல்லது. அப்படி போனோம்னா இப்பவும் அங்கே நாங்கள் பார்த்துட்டு கோயிலில் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாருங்கள் சாமியோட பின்புறம் நம்ம அப்படியே கோயிலை சுற்றிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்குங்க இங்கே, அதுவும் மற்ற நாள்லாம் கூட்டமே இருக்காது இங்கே. இந்த மாதிரி விசேஷ நாளில் மட்டும்தான் எப்போவுமே கூட்டமாக இருக்குங்க. இந்த சனீஸ்வர பகவான் கோவிலையும் சரி, இந்த கோவிலையும் சரி, பஞ்சவடியிலையும் சரி, அந்தந்த சுவாமிக்கு உகந்த நாளில் பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்கும். மற்ற நாளில் வந்தால் நல்ல சுவாமி தரிசனம் பண்ணலாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். பாண்டிச்சேரிய ஒரு சுற்றுலா தலம் தானேங்க அது ஃபுல்லாக. பாருங்க இங்கே பின்னாடி வந்தால் இந்த யம தர்ம ராஜாவும் சித்திரகுப்தர் பக்கத்தில் இருப்பார். அந்த மாதிரி ரொம்ப தத்ரூபமாக அழகாக இருக்கும் இங்கே. யம தர்மராஜா மேலே பார்த்திங்கன்னா சித்திரகுப்தர் கணக்கு எழுதிட்டு இருப்பார் பக்கத்தில். இந்த சிலைகள்லாம் பார்க்குறப்ப பசங்களுக்கெலாம் அவ்வளோ ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த ஒரு கதையாகட்டும் எல்லாமே நமக்கு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும் சிற்பக்கலைகள்லாம் சொன்னால் அழகாக இருக்குங்க. அதுக்கப்புறம் கோயிலேருந்து நாங்கள் கிளம்பி அப்படியே ஆரவில் பீச்சுக்கு வந்துட்டோம். நல்ல காற்றுங்க, இதுவும் அமாவாசை பௌர்ணமினா உங்களுக்கு அலையோட வேகம் அதிகமாக இருக்கும், கடல் அலையோட வேகம் அந்த மாதிரி தான் அன்னைக்கு இருந்ததுங்க. ரொம்ப வேகமாக வந்தது அந்த அலை, பார்த்திங்கன்னா தண்ணியே மேலே வந்தது. அதனால் பசங்கள்லாம் ஜாலியாக நல்லா இறங்கி என்ஜாய் பண்ணாங்க, நல்லா குளித்தாங்க. இங்கே பாருங்கள் நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு கட்டி உட்காந்தாச்சு, ஜாலியாக பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம். பசங்கள் எல்லாம் தண்ணியில் ஆட்டம் போட்டாங்க நல்லா. ஈவினிங் ஆயிடுச்சு, மழை வர மாதிரியே இருந்தது. சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோங்க. ஆனால் பசங்க யாருமே கிளம்புற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் இங்கேயும் கூட்டம் அதிகமாக இருந்ததுங்க சண்டே என்னவே. ஏன்னா எல்லாருமே பாண்டிச்சேரியில் சண்டேனா பீச்சுக்கு தான் போவாங்க. இங்கே இங்கே இருக்கிற மக்களுக்கு அது ஒன்று தாங்க பொழுதுபோக்கான இடம். அதனால் எல்லாருமே கிளம்பி வந்துடுவாங்க. இந்த மாதிரி தான் நாங்களும் அன்றைக்கி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு பீச்சுக்கு பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டும் வந்தோம்.
பாருங்க என்னமா ஆட்டம் போட்டிருக்காங்க. நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அலையோட வேகமும் அதிகமாக இருந்தது. நாங்கள் எல்லோரும் பசங்களை ஒரு வழியாக வாங்க போகலான்னு சொல்லி நாங்கள் கூட்டுட்டு வந்தோம். கோவிலுக்கும் போயிட்டு வந்தாங்க, நிறைய வந்தாங்கங்க. அங்கே எல்லாம் மேல்மருவத்தூர் போயிட்டு வர ஆளுங்க எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. அங்கே வந்துட்டு கடலில் வந்து இறங்கி நல்லா அவங்களும் பார்த்துட்டு போனாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் மாமா, அவங்க ஒய்ஃபு, அதுக்கப்புறம் அம்மா, ஃப்ரெண்டு எல்லாருமே நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். நிறைய ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கதையெல்லாம் பேசிட்டு ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஈவினிங் ஆயிடுச்சு, மழை வர மாதிரி இருக்குது, சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. பாருங்க நிறைய கூட்டமாக இருந்ததுங்க. ஆனால் அப்படி அப்படியே அவங்கவுங்க டைம் ஆக ஆக கிளம்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.